ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பன்னாயிரஸ்ட் வந்து 2021 ரெகுலேஷன் ஃபஸ்ட் இயர்க்கு வந்து இப்போ எக்ஸாம் மிஸ் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல்ரெடி வந்து இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி வந்து அப்டேட் பண்ணி தான் அது வந்து எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டும் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், ஸோ போய் பார்த்துங்க. இப்போ வந்து MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கேல்குலஸ் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி சொல்லி கொடுத்துறேன். அதே மாதிரி வீடியோ கடைசியில் வந்து பார்ட்டியே டூமர் வந்து எப்படி படித்து சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ பார்ட்டியே பார்ட் பி பற்றி பார்த்துடலாம். யூனிட் 1 மேரிசஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் வந்து இந்த மூணு டாபில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ், கேலி ஹாமில்டன் தியரம், ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ரடிக் ஃபார்ம் டு கனோனிக்கல் ஃபார்ம். ஸோ இந்த மூணு டாபிக் நீங்கள் படிச்சிட்டாலே போதும். அவங்க வந்து ரெண்டு சப்டிஷனை கேட்டாலும் சரி, இல்லை ஒரே கொஸ்டின் கேட்டாலும் சரி, இந்த மூணு மெத்தடில் தான் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு மெத்தடுக்கும் என்னென்ன மாடல் சம்ஸ் நாங்கள் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கு இருந்தால் கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் கொஸ்டின் வரும். அதாவது இப்போ ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ்னால் எந்த மாதிரி மாடல் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஐகன் வேல்யூ அந்த ஐகன் வெக்டர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஐகன் வேல்யூ அந்த ஐகன் வெக்டர் கொடுத்துட்டு அதுலேருந்து மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க, அதாவது வெரிஃபையோ இல்லைனா ப்ரூஃபாக கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல் டு ஈச் அதரா அப்படின்ற மாதிரி வந்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் அவங்க வந்து கேட்பாங்க. சப்போஸ் உங்களோட லக்கு இருந்தால் இப்போ கொடுத்த கொஸ்டினில் கூட வந்துடலாம். அப்படி இல்லைனா இந்த மெத்தட் வச்சு வேறு எதனா கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 0 -1 போதெல்லாம் இந்த வேறு என்ன நம்பர் போட்டு கேட்பாங்க, மற்றபடி இதே மெத்தடாக வரும். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கேலி ஹாமில்டன் தியரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஏ பவர் ஏடி ஏ பவர் சவுன் இது மாதிரிலாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ கொடுத்துட்டு அது வந்து ஃபுல்லாகவே சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி பண்ணி எப்படி அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா கீழே பாருங்கள் சேம் மெத்தட் அதே தான். அதை மேலே வந்து ஏ பவர் எயிட் ஏ பவர் சன் இது மாதிரி கொடுத்துட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபையோ இல்லை ப்ரூஃபாக பண்ண சொல்லியிருப்பாங்க ஏ பவர் 4 ஏ இன்வெஸ் 1. ஸோ இதே மாதிரி தான் அந்த மெத்தடோட ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போடலாம். நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள் ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ரடிக் ஃபார்ம் டு கனோனிக்கல் ஃபார்ம். இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி மெத்தடில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிடக்ஸ் குவாட்ரடிக் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈக்வேஷன் கொடுத்துட்டு அதை வந்து கனோனிக்கல் ஃபார்மாக மாற்றிட்டு அதோட நேச்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மூணு மெத்தட் நீங்கள் வந்து தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு அந்த 11A இல்லைனா 11B அது எதனா ஒரு கொஸ்டினாக கண்டிப்பாக நீங்கள் கட்ட பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 2 டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ். இதில் பொறுத்து நல்லா பாருங்கள் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் 1 வேரியபிள். 1 வேரியபிள்னா எஃப் ஆஃப் எக்ஸு. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 2 வேரியபிள் கேட்பாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 வேரியபிள், வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வேரியபிள். ஸோ இதில் வந்து இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் கான்கேவிட்டி இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்படிலாம் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படிலாம் கண்டினியூட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 12A or 12B கண்டிப்பாக இந்த மூணுத்துலேயும் படிச்சுட்டு இருக்கா, கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆட முடியலாம். அப்படிலாம் ரெண்டு கொஸ்டினுமே கூட இதுலேருந்தே வந்துடும். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ இதோட மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் 1 வேரியபிள் இதில் வந்து அந்த சொல்லியிருந்தால இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் லோக்கல் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இது மாதிரி ஃபார் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு இது மாதிரி ஒரு ஈக்வேஷன் கொடுத்துட்டு அதிலிருந்து தி இன்டர்வல் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் இன்டர்வல் ஆஃப் இந்த மாதிரி ஃபுல் இது வந்து அப்படியே கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து சேம் மெத்தடே தான், அதாவது இதே மாதிரி ஃபுல் கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இது மட்டும் ஈக்வேஷன் மட்டும் மாற்றுவாங்க. ஸோ மற்றபடி எதுவும் வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் இது டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் இதே மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நீங்கள் புக்கை பார்த்தா தெரியும். ஸோ இதோட மாடல் வந்து இல்லைனா வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து பெரும்பாலும் நிறைய நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். அதில் போய் கூட நீங்கள் பார்த்துட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து மூணாவது மெத்தட் பாருங்கள் கண்டினியூட்டி. இந்த மாதிரி எக்ஸாம் வந்து கண்டினியூட்டி ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 1 2 எக்ஸ் ஈக்குவல் டு 2 இந்த மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இதில் வந்து கண்டினியூட்டி வந்து எக்ஸாமின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் இந்த டெரிவேட்டிவ்ஸும் டெரிவேட்டிவ் சம்ஸும் அதேமாதிரி கண்டினியூட்டி சம்ஸும் அதே மாதிரி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் படிச்சிட்டாலே போதும், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஈஸியாக ஆட முடியலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரை யூனிட் 1 யூனிட் 3 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் ஈஸியாக வந்து கேட்குற யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால் நல்லா கவனிச்சிங்க. அதான் யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். போன யூனிட் வந்து 1 வேரியபிள் பற்றி பார்த்தோம், இந்த யூனிட்ல வந்து 2 வேரியபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதே மாதிரி லாக்ரேஞ்சஸ் மெத்தடு டாய்லர் சீரிஸ் ஜகோபியம்ஸ் இந்த 4 மெத்தட் நீங்கள் படித்தாலே போதும். அதோட மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் எப்படி கேட்பானா ஃபைண்ட் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த மாதிரி ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அந்த லாக்ரேஞ்ச் மெத்தட் ஆகட்டும், டாய்லர் சீரிஸ் ஆகட்டும், ஜகோபியன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு மெத்தடுக்கும் எக்ஸாம்பிள் சம்லாம் பார்த்தீங்கன்னா பதீப் சாப்பில் வந்து இருக்குது.
நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நாங்கள் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன் மெத்தடில் இருக்கிற சம்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. அண்ட் இதுக்கான நோட்ஸ் வந்து நாங்கள் வந்து டெலகிராம் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணிடுறோம். வேறு எதுவும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. நாங்கள் கொடுக்குற மெத்தடில் இருக்கிற சம் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேக்ரேஞ்ச் மெத்தடா, லேக்ரேஞ்ச் மெத்தட் பொறுத்தவரை புக்லேயும் சரி இல்லை நோட்ஸும் சரி ஒரு நாலஞ்சு சம் தான் இருக்கும், நாலஞ்சு மாடல் சம் தான் இருக்கும். அந்த நாலஞ்சு மாடல் சம் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்று அதே சம் வந்து கேட்பாங்க, அப்படி இல்லைனாலும் அந்த மாடல் வச்சு வேறு சம் வந்து கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் வந்து அந்த மாடல் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 4 இன்டெகிரல் கால்குலஸ். இதில் பொறுத்தவரை கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இன்டெகிரல் பக்கத்தில் எதனா ஒரு டேட்டா வந்து கொடுத்துட்டு அதை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. எதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா, யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், சப்ஸ்டியூஷன், அதேமாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி சொன்னவங்களுக்கு வந்து புரியாது. எல்லாத்தையுமே ஒரு மாடல் கொஸ்டின் காமிக்கிறப்பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், இன்டெகிரல் ஈ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த மாதிரி எதனா டேட்டாஸ் ஒன்று கொடுத்துட்டு அதை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை யூஸ் பண்ணி பாருங்கள், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். இதே மாதிரி தான் அந்த இன்டெகிரல் ஒன்று கொடுத்துட்டு அது பக்கத்தில் சம் டேட்டாஸ் ஒன்று கொடுத்துட்டு இதை வந்து அந்த மெத்தட்லாம் வச்சு பார்த்திங்கனா எவாலுவேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், அதேமாதிரி சப்ஸ்டியூஷன் ரூல் மெத்தட், இந்த மாதிரி கொடுத்துருக்கிற அந்த மெத்தடில் இருக்கிற சம்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து யூனிட் 5 மல்டிபிள் இன்டெகிரல்ஸ். இதில் வந்து இப்போ கொடுத்துருக்கிற அந்த நாலு மெத்தடில் இருக்கிற சம்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். அதாவது டபுள் இன்டெகிரல்லேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம், அப்படி இல்லாமல் ட்ரிபிள் இன்டெகிரல்லேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம், அப்படி இல்லாமல் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன், அப்படி இல்லைனா ஏரியா ஆஃப் என்க்ளோஸ் பை பிளேன் கர்வ். இந்த நாலு மெத்தட் நீங்கள் பச்சாலே போதும், கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டபுள் இன்டெகிரலுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா இதுதான். நெக்ஸ்ட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து பார்த்தால அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். அதே மாதிரி ட்ரிபிள் இன்டெகிரல்னா ட்ரிபிள் இன்டெகிரல் வச்சு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட வந்து புக் இருந்தால் இப்போ சொன்ன அந்த மெத்தடில் இருக்கிற சம்ஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. அப்படி இல்லைனா வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து எங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனாலும் இந்த ஒவ்வொரு மெத்தடுக்கான ப்ராப்ளம் சம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதீப் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் போய் கூட நீங்கள் வந்து பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுங்க, அதாவது மற்ற சப்ஜெக்ட் மாதிரி மேத்தமெட்டிக் சப்ஜெக்ட் வந்து இந்த சம்மு தான் வரும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த மெத்தட்லேருந்து கேட்பாங்க, அந்த மெத்தட் வேணால் சொல்லலாமே தவிர இந்த சம்மு தான் வரும் அப்படின்ற மாதிரி அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. எதுக்கு பார்த்தோம்னா அனாலிஸ்ட் வந்து ஒன்று சேம் சம் அதே மாதிரி கேட்கலாம், அப்படி இல்லைனாலும் அந்த மெத்தட் வச்சு வேறு சம்மு அதான் க்ரியேட்டிவாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு யூனிட்லையும் நான் கொடுத்துருக்கிற அந்த மெத்தடில் இருக்கிற சம்ஸ் மட்டும் நீங்கள் மாடல் சம்ஸானு வந்து நல்லா பார்த்து புரிஞ்சிங்க. நீங்கள் வந்து அந்த மெத்தடில் இருக்கிற கொஸ்டின் வந்து எப்படி வந்து ஆன்சர் போடுறது புரிஞ்சாலே போதும், எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி டூ மார்க் பொறுத்தவரையும் இப்போ சொன்ன அந்த டாப்பிக்கில் இருக்கிற டெஃபினேஷன் வரையும் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், கேலி ஹாமில்டன் தியரமா, ஸ்டேட் தி கேலி ஹாமில்டன் தியரம் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ அதோட டெஃபினேஷன் நீங்கள் வந்து எதிர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம் செம்மா கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பிக் கொஸ்டினே நீங்கள் வந்து தெரிஞ்சுன்னா இந்த டூ மார்க்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தான் கேட்பாங்க. ஸோ பேசிக் திங்காக தான் வச்சு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ யூனிவர்ஸாக சொல்லிடுற அந்த இம்பார்ட்டன் மெத்தடுக்கான மாடல் சம்ஸ் வித் ஆன்சரோட இந்த வீடியோவில் போடணும்னு பார்த்தேன். ஆனால் புக்கில் வந்து ஏகப்பட்ட சம்ஸ்லாம் இருக்கிறனால இந்த இம்பார்ட்டன் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்ஸ்லாம் வந்து பிக் பண்ணி வீடியோவாக ரெடி பண்ணி போட்டால் லேட் ஆகுன்றனால நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா அது எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஜஸ்ட் இப்போ சொன்ன அந்த இம்பார்ட்டன் மெத்தடில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து நோட்ஸ் இருந்தால் படிங்க, அப்படி இல்லைனா டெலகிராம் குரூப்பில் வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணிடுற நோட்ஸ் வச்சு படிங்க. நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது போய் ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.